நாட்டில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்கவும் விலையை குறைக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கொரோனாவால் தீவிர பாதிப்புக்குள்ளான நபர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படுகிறது இந்த மருந்தின் இருப்பு குறித்து அதிகாரிகளுடன் மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக ரசாயனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரெம்டெசிவிர் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் ஏழு உற்பத்தியாளர்கள் மாதந்தோறும் முப்பது லட்சத்து எண்பதாயிரம் குப்பிகள் அளவுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பத்து லட்சம் குப்பிகள் உற்பத்தி செய்யும் வகையில் ஏழு இடங்களில் உற்பத்தியை மேற்கொள்ள ஆறு உற்பத்தியாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் முப்பது லட்சம் குப்பிகள் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவுக்கு எதிரான போரில் உதவும் வகையில் ரெம்டெசிவர் மருந்தின் விலையை இந்த வார இறுதியில் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாக இருக்கச் செய்ய உற்பத்தியாளர்கள் தானாக முன்வந்துள்ளதாகவும் ரசாயனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரெம்டெசிவிர் மருந்தை பதுக்குவது கள்ளச்சந்தையில் விற்பது மற்றும் அதிக கட்டணம் வசூலிப்பது ஆகியவற்றின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசு அதிகாரிகளை இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது